Hi viewers, நான் இன்னைக்கு ஒரு முட்டை குழம்பு பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் தண்ணியில. ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். 7 ல இருந்து 10 நிமிஷம் வேகட்டும். இதை எடுத்து வச்சிரலாம். இன்னொரு சைடு வந்து கடாய் வெச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கறேன் ஃபர்ஸ்ட். கொஞ்சோண்டு வந்து பட்டை எடுத்துக்கணும் போட்டுடலாம் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு பட்டையும் சோம்பு நான் சேர்த்துறேன் அதிலேயே பெருக்கிட்டோம் சோம்பு லைட்டாக வெச்சு பெருக்கிட்டு இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில் வந்து கோர்ஸாக வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டும் தேவையில்லை. லைட்டாக குற குறன்னு இருந்தால் போதும். சோம்பு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கு இது சேர்த்துருங்க. சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அந்த சோம்பு வந்து லைட்டாக வாசம் வரும். அப்போ நீங்கள் வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். எந்த வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பெருசும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வதங்கட்டும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது 2 தக்காளியை வந்து நான் வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வதங்கட்டும் அது வரைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் அரைச்சி வச்சிருந்த தக்காளி வந்து சேர்த்துடுறேன். குழம்பு ஆகணுன்றதுனால தான் வந்து எல்லாத்தையும் நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். ஹை ஃப்ளேம் கொஞ்சம் வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம இதோடய மற்ற மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது பச்சை வாசனை நல்லா போகணும். சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கிப்போங்க. வதங்கின பிற்பாடு இந்த மிக்சியில் நம்ம தக்காளி அரைச்சி இந்த மிக்சியிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதிலே ஊற்றிடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வேண்டிய உப்பு டக்குன்னு குழம்பு வைக்கணும்னா இந்த குழம்பு வைக்கலாம். நீங்கள் ஒரு சைடு முட்டை வேக வச்சுட்டு இந்த கறி பண்ணிடலாம் டக்குன்னு. ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இந்த மிக்சியில் இந்த தண்ணியை சேர்த்துறேன். தாராளம் மாதிரி சேர்த்துக்கலாம். அளவு நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5-7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயில் எல்லாம் மேலே வந்துச்சு. ஸோ அந்த டொமேட்டோ பேஸ்ட்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போய் அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1/2 கப் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் விட கம்மியாக கொஞ்சோண்டு சோம்பு, அதை வந்து மிக்சியில் பேஸ்ட் ஆகிட்டு இதில் சேர்த்துடுறேன்.
கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 5 நிமிஷம் கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா சேர்க்கணும். கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் போடணும், ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு உப்பு, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு முட்டை போட்டுடலாம். கட் பண்ணி முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து, முட்டையை வந்து நான் தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன், நீட் பண்ணி வந்து கீழ் போட்டுடலாம். இப்போ போட்டால் தான் அந்த உப்பு மற்ற மசாலாலாம் வந்து உள்ளே வந்து நல்லா இறங்கும். இது ரைஸுக்கு சூப்பராக இருக்கும், மத்தியான நேரத்துக்கு சப்பாத்தியோடய நல்லாயிருக்கும். நான் முட்டையை சேர்த்துட்டேன். உப்பு வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, வேணா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன் இப்போ கரெக்டாக. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், அப்புறம் இறக்கிடலாம் நம்ம. மூடியெல்லாம் போட தேவையில்ல, இப்போ ஓப்பன்லேயே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் இப்படியே மேலே தூவி இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் கிடைக்கும். சூப்பராக முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரைஸோடு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.